இந்திய தேர்தல் சீர்திருத்த மசோதா எதிர்கட்சியினருடைய பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சட்டமாக நிறைவேற்றிருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் எதிர்ப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது ஆதார் அடையாள அட்டையோட வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பதற்கான ஒரு ஒப்புதலாக இந்த சட்டம் இருக்கிறதுக்கான காரணம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆதாரையும் ஓட்ரு ஐடியும் வந்து இணைக்கிறதுக்கான ஒரு முன்முடிவை கொடுத்தாங்க ஆனால் வந்து அப்போ வந்து அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு எதிரானது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டு புட்டுசாமி ஜட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க என்னென்னா இது தனி மனிதர்களுடைய அந்தரங்கத்தை வந்து பாதுகாக்கும் வகையில் கிடையாது இது வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொன்னனால என்ன பண்ணாங்கன்னா அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் அது நடைமுறையில் குள்ளேயே என்ன ஆணுச்சுன்னா ஆந்திரா தெலுங்கானா மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தெலுங்கானா மாதிரி இடங்களில் கிட்டத்தட்ட வந்து இருபது லட்சம் பேர்த்துக்கு வந்து வாக்காளர்களாக இருந்தவர்கள் தங்களோட உரிமைகளை வந்து ஆந்திர பிரதேஷ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ஓட்டு அந்த வருஷத்தோட இதுலையே வந்து இறங்கியிருக்கு ஸோ வந்து இந்த டேட்டா அப்படிங்கிறது ப்ளஸ் இந்த சிஸ்டம் டெக்னாலஜி அப்படிங்கிற பல விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரே டேட்டா பேஸ் மூலியமாக இணைக்கிறப்ப இது ரெண்டுமே அடிபட்டுருது யாரெல்லாம் உண்மையால் போலி வாக்காளர்களாக இருக்காங்களோ அவங்கள கண்டடையதற்கான வேலைகளை வந்து இந்த ஆதாரோடைய லிங்க் பண்ணுறதும் இந்த ஓட்ரு ஐடியை லிங்க் பண்ணுறதும் நடக்கலை அப்படின்னு ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதில் இந்த மாதிரி ஆதாரையும் இந்த மாதிரி வந்து ஓட்ரு ஐடியும் இணைக்கிறது மூலயமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பே பேருக்கும் மேலே மேல்பட்டவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஓ ஓட்டு போடும் உரிமை இழப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனோன்னா அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அதாவது தனிநபர்களுடைய அந்தரங்கத்தை வந்து இது வந்து பாதுகாக்கவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து எதிர்க்கிறார்கள் நீங்கள் வந்து போலி அடையாள அட்டையை வைத்திருக்கிறவங்களை வந்து கண்டுபிடிக்கணுன்னா பல்வேறு வழிமுறைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் கையாளுங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறது மூலயமாக இதை கடைபிடிக்கிறதன் மூலயமாக வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கோ வரப்போடைய தேர்தல் ஐந்து சட்டமன்ற தேர்தல்களை மனதில் வச்சிட்டு தான் நீங்கள் இதை பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் வந்து எதிர்கட்சிகள் எழுப்புகிறாங்க இன்னொன்று சொல்ல போனோம்னா ஆதார் அடையாள அட்டை அப்படிங்கிறது இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறதுக்கான அடையாள அட்டை கிடையாது யார் வேணாலும் அதை வாங்கலாம் இன்ஃபேக்ட் பிஜேபியை பல இடத்துல வெளியிலிருந்து வந்தவங்களாம் ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பல்வேறு இடத்துல வந்து குற்றச்சாட்டாக வச்சுருக்கிறாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்ரு ஐடி அப்படிங்கிறது தான் ஒரு சிட்டிசன் வைத்திருக்கிறது தான் ஓட்டர் ஐடியாக இருக்க முடியும் ஏன்னா வந்து இந்தியாவுடைய குடிமகனாக இருப்பவரால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படி பார்க்குறப்ப ஆதார் ஐடியை விட ஓட்டு ஐடி அப்படிங்கிறது வந்து இந்திய சிட்டிசன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அட்டை அதனால் வந்து ஏன் வந்து இது ரெண்டுத்தையுமே இணைக்கிறீங்க இது வந்து முற்றிலும் எந்த ஒரு அடிப்படையான ஒரு தர்கத்தையும் இது கொண்டு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எதிர்கட்சியினருடைய விமர்சனமாக இருக்கிறது இது வந்து வாலண்டியரி பேசிஸில் தான் நீங்க வந்து இணைச்சிக்கலாம் அதாவது வந்து யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம் இது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சட்டம் சொன்னாலும் கூட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் ஆதார் தொடர்பாக இதே மாதிரி தான் ஆதார் தொடர்பான தீர்ப்புக்கும் சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் நடைமுறையில் வந்து நம்மளுடைய பேனையும் ஆதாரையும் இணைத்ததன் மூலியமாக தான் இன்கம் டேக்ஸுக்கு வந்து சரியாக வந்து வரி கட்டுவாங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது இதே மாதிரி வந்து ரேஷன் கார்டோட ஆதார் அட்டை வந்து பல்வேறு இடங்களில் வந்து கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் இணைக்கப்பட்டிருக்கு நட நடைமுறையில் இது வந்து இணைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் இல்லை நாங்க வந்து இணைக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து மேலும் வந்து தனித்து விடப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நடைமுறையான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டையும் இணைத்து அதனால் பல்வேறு நபர்கள் வந்து எக்ஸ்க்ளூட் ஆனாங்க இது வந்து டிஜிட்டல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆதார் அட்டையும் அந்த ரேஷன் கார்டையும் இணைப்பது அப்படின்றது கட்டாயம்னு சொல்லப்பட்டனால பல லட்சம் பேர் வந்து மாசு மாச மாதம் வரக்கூடிய அவங்களுக்கான ரேஷன் பொருட்கள் வராமல் பல பேரும் பட்டினியில் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் அதனால் இந்த டிஜிட்டல் மூலியமாக ஒரே சர்வரில் இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைக்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் ஏன்னா யார் வந்து போலியான வாக்காளர்கள் யாரெல்லாம் வந்து இரண்டு அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நடைமுறை மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட முடியாது இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு ஃபெயிலியரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய வாதமாக இருக்கிறது மேலும் பார்த்தோன்னா பாஜகவினர் மேலே புதுச்சேரியும் சரி சிவகங்கை போன்ற பகுதிகள்லையும் சரி வாட்ஸ்அப் குழுக்களில் எப்படி நம்பர் எடுக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் சேர்த்து பாஜகவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு பல்வேறு பிரச்சாரங்களும் போனதாக வழக்குகளும் இருக்கிறது இது ஆதாரிலிருந்து வந்து வெளியிடப்பட்ட லீக்கான டேட்டாவா அப்படிங்கிற சந்தேகங்களையும் வந்து கோர்ட்டும் எழுப்பியிருந்தார்கள் பல்வேறு அமைப்புகளும் அதற்காக வழக்கம் தொடர்ந்து இருந்தார்கள் அதனால் வந்து தனிநபர்களுடைய டேட்டா லீக் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் இதில் சாத்தியம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியினருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது உடனடியாக இதை திரும்ப பெறுங்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் எப்பயுமே ஒரு விஷயங்கள் நம்ம வந்து சட்டமாக நிறைவேற்றும் பட்சத்தில் நிறைய நேரம் எடுத்து டிபேட் பண்ணுவாங்க அதெல்லாம் பழைய வழக்கங்கள் இருந்துச்சு ஆனால் இந்த நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக வந்து இதை வந்து எந்த ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சொற்பமான நேரமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு உடனடியாக இது வந்து சட்டமாக நிறைவேற்றப்பட்டதுதான் இப்போ இதுக்கு எதிராக வைக்கக்கூடிய பாதமாக இருக்கிறது